வணக்கம் நண்பர்களே, இன்று பஸ்டிக பிராணாயமா பற்றி பார்ப்போம். பஸ்டிக பிராணாயமான்றது வந்து ஒரு சன்ஸ்கிரிட் வார்த்தை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சு உள்ளிழுத்து வெளியே விட்டுறதை தான் நம்ம பஸ்டிக பிராணாயமா என்று சொல்கிறோம். அதாவது மூக்கு வழியாக மூச்சு உள்ளிழுத்து மூக்கு வழியாக மூச்சு வெளியே விட்டுறது. இப்போ இந்த பஸ்டிக பிராணாயமா செய்கிறதுனால பெரிய அதிக நன்மைகள் இருக்குது. லங்கினுடைய கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். லங்கை வந்து மெயினாகவே சுத்தப்படுத்தக்கூடியது. பிராணசக்தி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியினுடைய கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. தென் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இந்த பஸ்டிக பிராணாயமா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்ஃபுல்லாக மூக்கால் மூச்சு உள்ளிழுத்து வெளியே விட்டுற போது, நாம் மூச்சு வெளியே விடுற போது வயிறு வந்து உள்ள போது, மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரும்போது அப்டமல் ஆர்கன்ஸ் வந்து நல்லாவே மசாஜ் கொடுக்குது. அப்போ அந்த மசாஜ் கொடுக்குற போது ஆர்கன்ஸினுடைய செயல்பாடுகளும் நர்வஸினுடைய செயல்பாடுகளும் மசில்ஸினுடைய செயல்பாடுகளும் தூண்டுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுடைய கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்கிறது. மெயினாக டயபிட்டீஸு, இன்டைஷன், கான்ஸ்டிபேஷன், ஹைபோதைராய்டிசம் இது போல கண்டிஷனுக்கு வந்து இந்த பஸ்டிக பிராணாயமம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போ வந்து இந்த பஸ்டிக பிராணாயமனுடைய செய்முறையை இப்போ நம்ம நேரடியாக பார்க்கலாம். வணக்கம் மேடம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பஸ்டிக பிராணாயமனுடைய செய்முறை ரெண்டு பொசிஷனில் நம்ம வந்து உட்காரலாம். ஒன்று வந்து தரையில், அதாவது மேட்டை போட்டு தரையில் உட்காந்துட்டு செய்யக்கூடிய பயிற்சி, பத்மாசனா, சுக்காசனா, அல்லது சப்போஸ் கீழே தரையில் உட்கார முடியலனாக்கா சேரில் உட்காந்துட்டு நம்ம இந்த பயிற்சியை பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்பைன் கார்டு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடிட்டு இப்போ வந்து அந்த பஸ்டிக பிராணாயமனுடைய ஸ்டெப் ஒன்று. ஸோ ரைட் சைட் மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக லெஃப்ட் சைடு மூக்கால் மூச்சு உள்ளிழுத்து லெஃப்ட் சைடு மூக்காலே மூச்சு வெளியிடுங்க. 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. போஸ் சைடு க்ளோஸ் பண்ணிட்டு ஜலந்தர பந்தா அந்த மூளை பந்தா பண்ணுங்க. 10 counts அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலீஸ். இப்போ மூச்சு வெளியே விடுங்க. மூக்கால மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுதான் ஸ்டெப் ஒன், பஸ்டிக பிராணாயமனுடைய ஸ்டெப் ஒன்னு. ஸ்டெப் டூ வந்து அதே போல ரைட் சைடு மூக்கால மூச்சு உள்ளிழுத்து ரைட் சைடு மூக்காலே மூச்சு வெளியே விட்டுறோம். இப்போ லெஃப்ட் நாஸ்டல் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூக்காலே மூச்சு உள்ளிழுத்து ரைட் சைடு மூக்காலே மூச்சு வெளியே விடுங்க. எஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ போத் சைட் நல்லா டீப்பாக மூச்சு உள்ளிழுத்துட்டு லாக் பண்ணுங்க. ஜலந்தர பந்தா அண்டு மூணு பந்தா பண்ணுங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலீஸ். ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதான் ஸ்டெப் டூ, பஸ்டிக பிராணாயமனுடைய ஸ்டெப் டூ. இப்போ அடுத்தது நம்ம ஸ்டெப் த்ரீ செய்ய போடும். போத் சைடு நல்லா ரெண்டு மூக்காலையும் மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடுறோம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இப்போ மூச்சு வெளியே விடுற போது வயிறு வந்து உள்ளே போகணும், மூச்சு உள்ளிழுக்கிற போது வயிறு வெளியே வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. ஸ்பைன் சுற்றி ரெண்டு கையும் சின் முத்திரால வச்சுக்கோங்க முட்டி மேலே. இப்போ ஸ்டார்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்ஹலேஷன் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸ்ஹலேஷன். நல்லா டீப்பாக மூச்சு உள்ளிழுத்து மூச்சு வெளியே விடுறோம் மூக்கால. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ போ சைட் டீப்பாக மூச்சு உள்ளிழுத்து போ சைட் மூக்கை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஜலந்தர பந்தா பண்ணுங்க. முன்னாடி பெயின் பண்ணுங்க. மூளை பந்தா அந்த ஜலந்தர பந்தா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now release.
இதுதான் த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் தி பஸ்டிக பிராணாயமா, ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ. ஸோ அந்த லெவலுக்கு இந்த பஸ்டிக பிராணாயமா செய்கிறதுனால நம்மளுடைய பிசிக்கல் பாடி, மென்டல் பாடியினுடைய கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. பிராண சக்தி நம்மளுடைய உடலுக்கு அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே சீராக செயல்படுறதுக்கு இந்த பஸ்டிக பிராணாயமா வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அட் தி சேம் டைம் நம்மளுடைய ஓ2 அண்ட் CO2 எக்ஸ்சேஞ்சினால ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது. அட் தி சேம் டைம் அந்த பிராணசக்தி பிசிக்கல் பாடிக்கும் மென்டல் பாடிக்கும் போகக்கூடிய அந்த பிராணசக்தி ஒரே சீராக செயல்படுறதுக்கு இந்த பஸ்டிக பிராணாயமம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த பஸ்டிக பிராணாயமம் ஒரு சில கண்டிஷனில் செய்யக்கூடாது. ஸோ சப்போஸ் வந்து வாமிட்டிங் இருந்தாவோ அல்லது தலை சுத்தல் இருந்தாவோ அது இருந்தால் கூட செய்யக்கூடாது. மூச்சு வாங்குதல் வந்து அதிகமாக இருக்கிற போதும் இந்த பஸ்டிக பிராணாயமம் செய்யக்கூடாது. தென் வந்து கார்டியாக் கம்ப்ளைண்ட்ஸ், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தாலையும் இந்த பஸ்டிக பிராணாயமம் செய்யக்கூடாது. உடல் இறக்கம் ஏதாவது இருந்தாலையும் செய்யக்கூடாது. இந்த பஸ்டிக பிராணாயமம் நார்மலாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு எதுவுமே இல்லைன்ற போது கண்டிப்பாக இந்த பயிற்சி வந்து செய்யலாம். சப்போஸ் ஏதாவது பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கிற போது இயற்கை யோகா மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவ நிபுணர் அணுகி அவர்களுடைய ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு செய்யறதுதான் நல்லது. இது ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மருத்துவரை அணுகி அவர்களுடைய ஆலோசனை பெற்று பிறகு பயிற்சிகள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.